हेलो फ्रेंड्स அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு 2021 ஐபிஎல் போட்டி மும்பைக்கும் ஆர்ஆர்க்கும் நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டியை வெற்றி பெற்றா தான் ப்ளே-ஆஃப்க்கு தகுதியாவாங்க அதனால இந்த போட்டி சூடு பிடிக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனா வந்து சூடு பிடிக்கல சோ டாஸ் வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா அவர்கள் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியில இஷான் கிஷன் மற்றும் ஜிம்மி நீஷம் புது நபரா உள்ள வந்தாங்க சோ முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்ஆர் அணி தொடக்கம் சிறந்த முறையில் இருந்தாலும் அதற்கப்புறம் அந்த வீரர்கள் சொதப்பனாங்க குறிப்பா சொல்லணும் ஆர்ஆர் அணி மூன்றாவது ஓவரில் நான்காவது பாலில் 27 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக ஜெயஸ்வால் விக்கெட் ஆயிருப்பார் ஜெயஸ்வால் இந்த போட்டில் 9 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருப்பார் நாட்டர் கோல்டன் நைன் போட்ட பாலில் இஷான் கிஷன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஜெயஸ்வால் வெளில போயிருப்பார் சிஎஸ்கே அணிக்கு எதிராக 19 பாலுக்கு 50 ரன் அடித்த ஜெயஸ்வால் இந்த போட்டில் 12 ரன் அடித்து டாட்டா கட்டிட்டு வெளில போயிட்டார் ஸோ அதற்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் பெரிய லெவலில் விளாடல மிக சிறந்த ஆட்டம் கொடுத்த இயான் லிவிங்ஸ்டான் அந்த அணியில் அதிகபட்ச ரன் இந்த மேட்சில் அடித்தார் அவரும் 5வது ஓவரில் 3வது பாலில் 41 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டார் லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த போட்டில் 19 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும்போது பும்ரா போட்ட பாலில் க்ளீன் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டார் ஸோ அதற்கப்புறம் அந்த வீரர்கள் எல்லாம் சொற்ப ரன்களில் வெளில போனாங்க குறிப்பாக சொன்னால் சஞ்சு சாம்சன் அவர்கள் 6 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும்போது ஜிம்மி நீஷம் போட்ட பாலில் ஜெயந்த் யாதவ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார் அதற்கப்புறம் சிவம் தூபே அவர்கள் 8 பாலுக்கு 3 ரன் அடிக்கும்போது நீஷம் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார் அடுத்ததாக வந்த பிலிப்ஸ் அவர்கள் 13 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும்போது குல்டர் நைன் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க பொறுத்திருந்து பார்த்த மெலன் அவர்கள் 23 பாலுக்கு 15 ரன் அடிக்கும்போது குல்டர் நைன் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க அதற்கப்புறம் வந்த ராகுல் டெவாத்தியா அவர்கள் 20 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும்போது ஜிம்மி நீஷம் போட்ட பாலில் இஷான் கிஷன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க அதற்கப்புறம் வந்து சிஎஸ்கே பால் டெக் அவுட்டில் பும்ரா போட்ட பாலில் இஷான் கிஷன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக சக்காரியா 11 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும்போது குல்டன் நைன் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க ஸோ ஆர்ஆர் அணி இதனால் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்கள் மட்டுமே இந்த மேட்ச்சில் அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆர்ஆர் அணி அனைத்து விக்கெட்டையும் இழந்துருவாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் இறுதி ஒரு ஓவர் வந்து தாக்கு பிடிச்சி நின்றுட்டாங்க ஸோ மும்பை அணியுடைய பந்து வீச்சு இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த அணியில் பும்ரா 4 ஓவர் போட்டு 14 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும் குல்டர் நைன் 4 ஓவர் போட்டு 14 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டும் ஜிம்மி நீஷம் 4 ஓவர் போட்டு 12 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் இந்த 90 ரன்னை மும்பை இந்தியன்ஸ் அணி 6லேருந்து 8 ஓவருக்குள்ளே அடிச்சுட்டா அந்த அணி வந்து ப்ளே ஆஃப் போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக தொடக்கத்திலிருந்தே மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடியாக விளையாட பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ மும்பை விசஸ் ஆர்ஆர் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எத்தனை ஓவருக்குள்ளே ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ் அணி ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்களா கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்